பிரான்ஸில் நடந்தது என்ன? ஏன் ஒரு நபர் வந்து கழுத்தறுத்து கொல்லப்பட்டார்? இதற்கு பின்னாடி நடந்த உலக அரசியல்கள் என்னென்ன? இப்படி சம்பவங்கள் நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் இதை எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 17 அக்டோபர் 2020 அன்னைக்கு சாமுவேல் பேட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தலையை அறுத்து வந்து கொண்டுடுறாரு. அதுக்கப்புறமா கொன்னதை வந்து ட்விட்டரில் போய் பதிவும் செய்கிறாரு. இதை பார்த்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவரை பிடிக்க வரும் பொழுது இவர் அந்த ஸ்பாட்லேயே வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ ஏன் இவர் இவரை கொலை செஞ்சார், அப்துல்லா ஏன் வந்து சாமுவேல் பேட்டியை கொலை செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்னாடி சாமுவேல் பேட்டி ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாரு. அந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் அவர் வந்து கிளாஸ் எடுக்கணும். அப்போ அந்த கிளாஸ்க்கு அவர் எதை கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால், சார்லி ஹேப்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் முஸ்லீம்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபியை பற்றி ஒரு கேலி சித்திரம் வந்து வந்துருந்துச்சு. அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறாரு, கிளாஸில் பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் கிளாஸில் யாரோ பசங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுத்து அதை வந்து சர்க்குலேட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து இந்த அப்துல்லா வந்து கோபம் அடைஞ்சு இதற்கு பழிவாங்கும் விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஆளை வந்து நடு ரோட்டில் வந்து வெட்டி கொண்டுடுறாரு. அப்போ இதுதான் வந்து ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த சம்பவத்தை எந்த ஒரு முஸ்லீமோ இல்லை முஸ்லீம் நாடுகளோ யாருமே இதை வந்து ஆதரிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், இது முற்றிலுமாக ஒரு தீவிரவாத செயல் அப்படின்றத எல்லா மக்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதுக்கு பின்னாடி பலவிதமான அரசியல் வந்து இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர் எக்ஸ்பிரஷன், இதற்கான டெஃபினேஷனை நம்ம வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் Article 19 எடுக்க முடியும். அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், த லீகல் ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரீலி. அதாவது ஒரு தனி நபர் தன்னுடைய கருத்துக்களை எழுத்தாகவோ இல்லை பேச்சாகவோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் யாரை பற்றியும் சொல்கிறது தான் என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்போ என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதை பற்றி வேணால் பேசலாம். அது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம், இன்றைக்கி ஆளக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், இல்லை மதமாக இருக்கலாம், எதை பற்றி வேணால் நான் என்ன பண்ணலாம், நான் சொல்லலாம் அப்படின்றது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ். இது சம்மந்தமான டிஸ்கஷன் இன்றைக்கி உலகத்தில் பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு லிமிட்டுன்னு சொல்லி நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு க்ரௌடான ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அங்கே போயிட்டு திடீர்னுட்டு வங்க தீ பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி நான் போய் சொன்னால் அங்கே என்ன நடக்கும், மக்கள் என்ன பண்ணுவாங்க, சிதற அடித்து ஓடுவாங்க. இதன் மூலம் அங்கே பல உயிர்கள் வந்து அங்கே வந்து இழக்கப்படும். இப்போ இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா? அப்படி இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கி நான் மாற்று மத சகோதரனை பற்றி, ஒரு ஹிந்து சகோதரனை பற்றி, அவனுடைய கடவுளை பற்றி நான் அதாவது தப்பு சொல்கிறேன், அவனுடைய மனசு வந்து புண்படுது, அப்போது இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா? அப்போ இதற்கான ஒரு பவுண்ட்ரிஸ் எப்பவுமே இருக்குது. அந்த பவுண்ட்ரிஸை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவாயிடும், அது தேவையில்லாத குழப்பங்களை இந்த உலகத்தில் வந்து ஏற்படுத்தும். பிளாஸ்பமினா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மதத்தையோ ஒரு மதத்தினுடைய கடவுள்களையோ இல்லை அவர்களுடைய சம்பிரதாயங்களையோ அவர்கள் பின்பற்றக்கூடிய சில விஷயங்களையோ நம்ம அவதூறாக பேசுவது தான் வந்து பிளாஸ்பமி. அப்போ இந்த பிளாஸ்பமியை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளில் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது முக்கியமாக முஸ்லீம் நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 32 நாடுகளில் மரண தண்டனை வந்து கொடுக்கப்படும். எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, நீங்கள் கத்தாரு, குவைத்து, ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகளில் நீங்கள் அந்த மதத்துக்கு எதிராக ஏதாவது தவறுதலாக அவதூறு பிரச்சாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து மரண தண்டனை கூட கொடுக்கப்படும். அதே போல் மீதி நாடுகள்லாம் இருக்குது, அதாவது இந்தியா, ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இது குற்றமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள், ஃப்ரான்ஸு இல்லை லண்டனு, கனடா, இந்த நாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் பிளாஸ்மமிக்கு எதிராக எந்த ஒரு லாவுமே இல்லை. அப்படின்னா நீங்கள் அந்த மதத்துக்கு எதிராக இல்லை கிறிஸ்துவ மதமோ இல்லை இஸ்லாமிய மதமோ இல்லை யூத மதமோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம், இந்த நாடுகளில் நீங்கள் வந்து குற்றம் பிடிக்க மாட்டீர்கள். ஆனால் மற்ற நாடுகளில் என்ன ஆகும், இதுக்கு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படும். எல்லா மதங்களையும் இந்த பிளாஸ்மமி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய பாவமாக தான் வந்து பார்க்குறாங்க. இட்ஸ் அ பிக் க்ரைம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்துலேயும் இது பெரிய பாவம், கிறிஸ்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் இது பெரிய பாவம், அதே போல் யூத மதத்தை எடுத்தாலும் இது வந்து பெரிய பாவம், அதே போல் ஹிந்து மதத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது பெரிய பாவமாக வந்து பார்க்கப்படுது. மனுஸ்மிருதியில் வந்து 11:56 சொல்லும் பொழுது, யார் ஒரு இந்த வேதத்தையோ இல்லை என்றால் ஹிந்து மதத்தை வந்து புண்படுத்துகிறார்களோ ஒரு பெரிய பாவம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பிளாஸ்பமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மதமுமே இதை வந்து ஆதரிப்பது கிடையாது. இங்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த சார்லோ ஹேப்டே என்று சொல்லக்கூடிய ஒரு மேகசினில் வந்து அந்த கார்ட்டூன் தான். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இது வாடிக்கையான ஒரு விஷயம். இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கரண்ட்டாக நடக்கூடிய விஷயங்களை கேலி சித்திரமாக வந்து வரைஞ்சி வந்து வெளியிடுவாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன ஒரு டாபிக் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக இருக்குமோ அதை வந்து அடிக்கடி எடுக்கிறது உண்டு. இப்போ 2006 என்ன பண்ணுறாங்க, மொதல் தடவையாக
முகமது நபியை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து கார்ட்டூனாக வந்து சித்தரிக்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து என்ன, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபியை வந்து ஒரு சித்திரமாக வரையக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்போ அவருக்கு அதற்கு எதிராக பண்ணும்பொழுது முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, அதற்கு எதிராக வந்து கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 2012 என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், திரும்பவும் முகமது நபியை பற்றி ரொம்ப தரக்குறைவான ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிடுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிடுறாரு. அப்போ அதற்கு என்ன ஆகுது, பல விதமான ரியாக்ஷன் முஸ்லீம் உலகத்துலேருந்து வருது. முஸ்லீம்கள் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. சில தீவிரவாத தாக்குதல்களும் வந்து அந்த ஆஃபீஸின் மேலே வந்து நடக்குது. அப்போ அதோட நிறுத்திக்கிட்டாங்களா என்னென்னா, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா திரும்ப 2020 என்ன பண்ணுறாங்க, சமீபத்தில் எர்டோகனை பற்றி என்ன பண்ணுறாங்க, துருக்கியினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய எர்டோகனை பற்றி ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய, ஒரு கேவலமாக அவரை கண்ணியத்தை குறைக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனை வந்து அவங்க வெளியிடுறாங்க. அவர்கள் வெறும் முஸ்லீம்களை பற்றி மட்டும் வெளியிடுவதில்லை, மாறாக கிறிஸ்தவர்களை பற்றியும் பல கார்ட்டூன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. மற்ற மதங்களை பற்றியும் வந்து கார்ட்டூன் தொடர்ச்சியாக வந்து வெளியிடுறாங்க. அப்போ இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கு பின்னாடி இவர்களுடைய கேவலமான ஒரு கார்ப்பரேட் டாக்டிக்ஸ் இவங்க வந்து பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இந்த மேக்சின் 60,000 காப்பி தான் வந்து வித்துட்டுருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த மேக்சினுடைய சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால், 60,00,000. எப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்டை வந்து விடுறாங்களோ, அதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொதிச்சு எழுவாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய காப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு கார்ப்பரேட் டாக்டிக்ஸாகவே வந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து இது ஒரு முக்கியமான காரணம். முஸ்லீம்கள் ஏன் வந்து ப்ராஃபிட் முகமதை பற்றி சொன்னால் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பப்ளிகேஷனில் வந்து கிறிஸ்துவர்களை பற்றி, ஜீசஸை பற்றி, பல தலைவர்களை பற்றி வந்து தவறான சித்திரங்கள் வரும் பொழுது யாருமே அதை ரியாக்ட் பண்ணல அந்த அளவுக்கு. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, முகமது நபியை பற்றி ஏதாவது சொல்லிட்டா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதற்கான ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மதம் வந்து தேவைப்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னால், அவனுக்கு என்ன நல்லதுன்னு படுதோ, எது கரெக்டுன்னு படுதோ அதை செய்ய ஆரம்பித்தா அப்படின்னா அந்த உலகத்தில் முழுக்க குழப்பங்கள் மட்டுமே வந்து இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு மனிதனை வந்து சீர்படுத்துவதற்கு மதம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதுலேயும் வந்து மனிதன் வந்து குடும்பத்துக்கு வந்து அதிகமான ப்ரையாரிட்டி எப்போவுமே வந்து கொடுப்பான். இன்றைக்கி வந்து ஒரு தவறு வேறு ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை வேறு விதமாக பார்ப்பதும், இன்றைக்கி தன்னுடைய குடும்பத்தில் யாராவது செஞ்சால் அதை என்ன பண்ணுவான், வேறு மாதிரி வந்து பார்ப்பான். ஒரு வாட்டி முகமது நபிக்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்மணி ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து திருடிடுறாங்க. அந்த கேஸ் வந்து முகமது நபிக்கிட்ட வந்து வருது. அப்போ சில பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்களை வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முகமது நபி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா வந்து திருடிருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அவனுடைய கையை வந்து விட்டுறேன் அப்படின்றாங்க. அப்போ இதுதான் நீதி. அப்போ நீதி, நியாயம், நேர்மை அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குடும்பத்துக்கும் அதே மாதிரி இருக்கணும், வெளியே உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த தன்மை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், என்னைக்கு நீங்கள் வந்து இந்த மார்க்கத்தை எல்லாத்தோட முக்கியமாக பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான் இந்த தன்மை வரும். அப்போ இதுதான் இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. நீங்கள் முதல்ல என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மார்க்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் நபிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதனால தான் முஸ்லீம்கள் தன்னுடைய தாயை விட, தந்தையை விட முகமது நபி வந்து ரொம்ப பிரியமானவர்களாக வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ஒரு கேலி சித்திரம் போட்டு வெளியே வந்து சர்க்குலேட் பண்ணால் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போமா, இல்லை ரியாக்ட் பண்ணுவோமா? இதற்கு ஃப்ரான்ஸுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? ஃப்ரான்ஸினுடைய பிரசிடென்ட் வந்து மெக்ரோன் அடுத்து ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இறந்து போன சாமுவேல் பாட்டிக்கு வந்து ஒரு உயர் அவார்டை வந்து ஒன்று அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நாங்கள் இதை செய்ய தான் செய்வோம், இதை நாங்கள் இதிலேருந்து எக்காலத்திலும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல், இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதி முஸ்லீம்களை ஒடுக்குவதற்கு நாங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மேக்ரான் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல், இஸ்லாம் வந்து உலகத்தில் வந்து பயங்கர பிரச்சனைக்குரிய ஒரு மார்க்கம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து மேக்ரான் சொல்லிடுறார். அப்போ இதற்கான ரியாக்ஷன் தான் வந்து அடுத்தடுத்து வந்து நடக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதே, இந்த சம்பவத்தினால் எப்படி கொடுக்குறாங்களா, இல்லை இவர்களுக்கு எதுவும் வரலாறு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரான்ஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் இல்லை இஸ்லாத்துக்கும் உள்ள ஒரு சண்டை வந்து ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு. 1906 மொதல் சிலுவை யுத்தம் வந்து நடக்குது. அது யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவர்களுக்கும் கிறிஸ்துவ உலகிற்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் வந்து அந்த சிலுவை யுத்தம். என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள்கிட்ட வந்து ஜெருசலம் வந்து இருக்குது, இதை கைப்பற்றுவதற்காக வேண்டி கிறிஸ்துவர்களும் முத முத சிலுவை யுத்தம் வந்து நடத்துகிறாங்க. அந்த டைமில் இருந்து ஃப்ரான்ஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள ஒரு சண்டை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கின்றது. 1962 ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, அல்ஜீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் நாட்டில் ஆக்கிரமிப்பை வந்து நடத்துகிறாங்க. அந்த நாட்டை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு 4-5 வருஷம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நாடு போராடி இவங்ககிட்ட இருந்து வந்து சுதந்திரம்
பெறுது. அதுக்கு அடுத்து கல்ஃப் வார் 1991 நடக்குது. அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை வந்து தொடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மிலிட்ரியை அனுப்பி அங்கேயும் வந்து யுத்தங்கள் வந்து நடத்தப்படுது. ஏன் ஃப்ரான்ஸ்னால், ஃப்ரான்ஸ் நேட்டோவில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறதுனால நேட்டோ படைகள் எங்கெல்லாம் வந்து போதோ அங்கே எல்லாமே என்ன பண்ணும், ஃப்ரான்ஸும் தன்னுடைய மிலிட்ரியை வந்து அனுப்பி வைக்கும். அதே போல் கடைசியாக நடந்த சிரியா ஒன்று இருக்கும், இன்றைக்கி சிரியாவுடைய விஷயம்ல என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸ் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு நீண்ட வரலாறு, இது இப்போ நேற்று நடந்த சம்பவம் கிடையாது, பல காலமாக ஃப்ரான்ஸுக்கும் இந்த இஸ்லாமிய உலகத்துக்கும் ஒரு சண்டை நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வந்து பல விதமான அழிச்சாட்டியங்களை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃப்ரான்ஸில் மட்டும் வந்து 8.8% முஸ்லீம்கள் அந்த நாட்டில் வந்து வாழ்கிறாங்க, மீதி ஒரு 40% யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவர்கள் வாழ்கிறாங்க, மீதி 40% யார் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுளையுமே வணங்காத மக்களும், ஒரு 0.8% வந்து அங்கே யூதர்களும் வாழ்கிறாங்க. 8.8% வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பலவிதமான குடைச்சல்களை ஃப்ரான்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. 2011 என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் வந்து மூஞ்ச மூடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லாவை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா முஸ்லீம்கள் என்ன பண்ணக்கூடாது, ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு பொது இடங்களுக்கு வரக்கூடாது, இல்லை என்றால் நீங்கள் வந்து பார்ட்டிக்கு வந்து வரக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்று பலவிதமான சட்டங்கள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து நிறுவிக்கொண்டே இருக்கின்றார்கள். பல இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ், மஸ்ஜிதுகள் என்ன பண்ணுறது, தொடர்ந்து அங்கே வந்து மூடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதே போல் 2019 மட்டும் ஃப்ரான்ஸில் வந்து 1043 சம்பவங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டே வந்து முஸ்லீம்களை வந்து ஒடுக்குவதன் காரணமாக, ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துவதன் காரணமாக, அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களை பார்த்தாலே வந்து அடிக்கணும் உதைக்கணும்ன்ற சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்கு. ஒரு போன மாதம் கூட வந்து 2 பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஈஃபெல் டவருக்கு வந்து பார்க்க போன ஒரு முஸ்லீம் பெண்களை அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து ஃப்ரான்ஸில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு அரசியலாக கூட நம்ம வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குரூப்பை வந்து எதிரியாக வந்து காட்டணும். அப்போ ஃப்ரான்ஸ் அங்கே யார் எதிரியாக காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து அவர்கள் எதிரியாக காட்டி மற்ற மக்களுடைய வந்து ஓட்டை வந்து அவங்க. இதே போல் தான் இந்தியாவிலையும் இன்று இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும், இன்றைக்கி இந்த இந்துக்களுடைய ஓட்டு வாங்குறதுக்கும், இங்கே யார் அவங்க டார்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களை வந்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அவரை வந்து ஒரு பயங்கரமான மோசமான ஆட்களாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இந்தியாவிலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. இன்றைக்கி ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு முன்னோடியான நாடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் உண்மையிலே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய ரெட்டை முகத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதே ஃப்ரான்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களுக்கு எதிராக நடந்த ஹோலோகாஸ்ட்டை பற்றி எதுவுமே பேசாது. அப்படி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே வந்து கோர்ட்டுடைய ஆக்ஷன் உங்கள் மேலே பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கப்படும். போன மாதம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஹோலோகாஸ்ட்டை பற்றி எழுதுனதுனால அவருக்கு என்ன பண்ணுறாங்க, கோர்ட் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குது. அப்போ இது ஒரு ரெட்டத்தன்மை. இது நீங்கள் முஸ்லீம்களை பற்றி வந்து பேசுவீங்க, ஆனால் யூதர்களுடைய ஹோலோகாஸ்ட்டை பற்றி நீங்கள் வந்து பேரானில் இருக்கக்கூடிய பீரட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வந்து மெக்ரோன் ஒரு ப்ரெஸ் ஜேர்னலிஸ்டோட சண்டை போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை வந்து ஹெஸ்புல்லாவோட சேர்த்து வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட வந்து சண்டை போடுறாரு. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஃப்ரீடம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும்பொழுது நீங்கள் அதை எடுத்து கேள்வி கேட்க மாட்டீங்க, அதுவே உங்களுக்கு வலிக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதற்கு எதிராக நீங்கள் சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையை இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்போ இது வந்து ஃப்ரான்ஸினுடைய ஒரு ரெட்ட முகத்தை நமக்கு தெளிவாக வந்து காட்டக்கூடிய சம்பவங்களாக இருக்கின்றது. இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கக்கூடிய பஹ்ரைன் வந்து தன்னை ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாலும், ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹிந்து கடவுளை வந்து அங்கே வந்து அவமதிக்கிறாங்க, உடச்சிடுறாங்க, அவர்களுக்கு ஜெயில் தண்டனை அங்கே வந்து கொடுக்கப்படுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக பல உலக நாடுகளுடைய ரியாக்ஷன் நம்ம இங்கே வந்து பார்ப்போம். ஒன்று யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸோட நின்று ஃப்ரான்ஸு பக்கம்தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்து துருக்கியை பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே அதுக்கு ரொம்ப கடினமான வார்த்தைகளை யார் கண்டிக்கிறா அப்படின்னா, துருக்கியினுடைய எர்டோகன் வந்து கண்டிக்கிறார். அப்போ அவர் சொல்லும் பொழுது, ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் மெக்ரோனுக்கு வந்து ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இஸ்லாத்தை பற்றி வந்து இவர் இவ்வளோ மோசமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கடினமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல், இந்த ஃப்ரான்ஸ் வந்து திரும்ப வந்து சிலுவை யுத்தத்தை வந்து நம்ம முஸ்லீம்கள் மேலே நடத்துது அப்படின்ற வார்த்தையும் வந்து எர்டோகன் வந்து பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல், ஃப்ரான்ஸுடைய ப்ராடக்டை எல்லாரும் பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து சொல்கிறார்.
அடுத்து இந்தியாவோட ஸ்டாண்டப் பார்ப்போம். இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணப்படுது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஃப்ரான்ஸோட நிப் இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் பிரசிடண்ட் விமர்சிக்கிறத நாங்கள் வந்து ரொம்ப கடினமாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் அந்த சாமுவேல் பேட்டியோட கொலைக்கும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ நம்ம பிஜேபியை பார்த்து சில கேள்விகள் இங்கே கேட்குறோம். இந்த நடந்த சம்பவத்துக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க மாற்றுக்கருத்தையில். இன்றைக்கி இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு ஒரு செக்யூலர் கண்ட்ரி, எந்த மதத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், எல்லா மதம் சமம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. முதலாக நீங்கள் இந்த சம்பவத்தை கண்டிச்சுக்கணுமா? கண்டிக்கூடாதான். ஏன்னா முதலாவதாக இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கு முகமது நபியினுடைய ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டது தான் ஒரு காரணம். அப்போ நீங்கள் அதை வந்து கண்டிக்கலை. இன்று பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இது எதிர்பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஐடியாலஜிக்கலாக என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு அது எதிராக நிற்கக்கூடியவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியல் அவர்கள் வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதை என்ன, வி ஸ்டாண்ட் வித் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை வந்து உலகம் முழுக்க வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஓவரால் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து நிற்கிறாங்க, அதே போல் மற்ற முஸ்லீம் நாடுகளெல்லாம் ஒரு சைடு நிற்கிறாங்க. இப்போ இதுதான் முன்னாடி ஒரு வீடியோவில் நாஸ்ட்ரோடமஸை பற்றி பேசும்பொழுது நம்ம சொன்னோம், ஒரு யுத்தம் வர வாய்ப்பு இருக்குது, அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றா நிற்கும், அதே போல் முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்றா நிற்கும், இதற்கு மத்தியில் யுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அப்போ அதற்கான ஒரு ட்ரிகராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணும், இதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுடும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவ உலகம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் வந்து பல விதமாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பல விதங்கள் இருக்குது. ஒன்று ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்து இந்த பழைய கிறிஸ்டியனிட்டியை வந்து கரெக்டாக வந்து பின்பற்றுவாங்க. இன்னொன்று வந்து கத்தோலிக்கு, இன்னொன்று வந்து ப்ரொட்டஸ்டன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதிகமாக இந்த யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த மதத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தேர் ஆல் ஏத்தியஸ்ட். அவங்க வந்து சர்ச்சு பக்கம் போக மாட்டாங்க, கடவுளை வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதிகமாக இந்த மக்கள் தான் இதில் வாழ்கிறாங்க, யூரோப்பியன் யூனியனில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நடக்கூடிய சண்டை எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை நடப்பதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைக்கி யூரோப்பில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யூரோப்பில் இருக்கக்கூடிய சட்டங்கள் மூலிமா மற்ற மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்படுதோ அதே உரிமைகள் எங்களுக்கும் தாங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதே போல் இன்றைக்கி யூத மக்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து யூத கம்யூனிட்டியை வந்து விட்டு வச்சுருக்கீங்களோ, அதே போல் எங்களையும் நீங்கள் வந்து எங்களுடைய மதத்தையும் புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான தீர்வு இஸ்லாம் என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது 6:108 சொல்கிறான், அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபஸ்ட்டு பேசிக் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற மதங்களை பற்றியோ அவர்களுடைய கடவுள்களை பற்றியோ நீங்கள் வந்து பேசாதீங்க, திட்டாதீங்க. திட்டினா என்ன ஆகும், அவங்க திரும்ப வந்து திட்டுவாங்க, இதன் மூலமாக பிரச்சனை வரும். ஸோ முஸ்லீம்களுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, முஸ்லீம்களுக்கு உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது, மற்ற மதங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, திட்டாதீங்க. அப்படியும் சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கும் என்ன பண்ண முடியாது, இறைவன் ஒரு வசனத்தை வந்து இறக்கியிருக்கான், 73:10 சொல்லும் பொழுது, அன்றியும் அவர்கள் உமக்கு எதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக, மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு வெறுத்து ஒதுங்கி விடுவீராக. அப்போ இறைவன் சொல்கிறான், அப்படியும் உங்களை வம்பு கிழிக்கிறாங்களா, அப்படியும் உங்களுடைய மதத்தை அவங்க புண்படுறாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இருந்துருங்க, அவங்கள வந்து உதாசீனப்படுத்துங்க, அங்கேருந்து ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உலக மக்களுக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு அறிவையாக இருக்கின்றது. அப்போ நம்ம முஸ்லீம்களாக நம்ம இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு தனி நபராக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதலாவதாக மற்ற மதங்களை பற்றி பேசக்கூடாது, ரெண்டாவது அப்படி யாராவது பேசினாலும் இதை பொறுமையாக நாம் கையாள வேண்டுமே தவிர, வன்முறையை நாம் எக்காரத்து கொண்டும் கையில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்பதன் காரணமாக மனித குலத்துக்கு எதிரான சில தவறான செயல்களை நம்ம வந்து செஞ்சிடறோம், இதனால் பிரச்சனைகள் நமக்கு தான் வருது. அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம காட்டக்கூடாதா அப்படின்னா, எஸ் காட்டலாம். எந்த நாடுகளில் வாழ்கிறோமோ அந்த நாடு சட்டம் வந்து உட்பட்டு அந்த நாடு எதுக்கு அனுமதிக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம தெரிவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும், அது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நம்ம இந்த மக்களோட சுமூகமாக வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி வகித்து தரும். அன்பான சகோதர சகோதரர்களே, பிஜேபியினுடைய ட்ரெண்டை பற்றி நம்ம பார்த்தோம்ல இந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது, அவங்க ஃபேஸ்புக் சில விஷயங்கள், ட்விட்டரில் வந்து சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுறாங்க. அப்போ இவர்களுக்கு பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது, இவர்களுக்குன்னு ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆஃப் டீமே வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ நம்ம அதை பற்றியும் பார்க்கணும். இன்னைக்கு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் பிஜேபி என்ன பண்ண முடியுது, உலகம் முழுக்க அதை வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. இது எப்படி அவங்க செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படின்றத
அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கள். அதே போல் மற்ற மக்களுக்கும் ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய உலக அரசியலை தெரிஞ்சுப்பதற்கு இந்த வீடியோவை நீங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.